தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற நத்தம் மாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இக்கோவிலில் கடந்த 2007 பிறகு கும்பாபிஷேகம் செய்ய முடிவு செய்யப்பட்டு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இதையடுத்து கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதனையொட்டி கோவில் வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு கடந்த 4 முதல் 7 காலை வரை பல கட்டங்களாக 6 கால யாக பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து கோ பூஜை, மகா பூர்ணாகுதி, மகா தீபாராதனை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சரியாக காலை 11:30 மணிக்கு விமான கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அர சக்கரவாணி, பாராளுமன்ற உறுப்பினர் பா வேலுசாமி, திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர், அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் 15 பின்பு தற்பொழுது கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றதால் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 50,000 மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் தலைமையில் 300 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனா்.